ஏய் ஃபீமேல் எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க? இது எல்லாமே ஃபீமேல். எப்படி சொல்றீங்க? அதாவது இது மேலுக்கு மட்டும் தான் ரெக்கலாம் இருக்கும். அதான் நான் சொல்றேன். இருக்காது. இது ஒரு ரெக்க தான். மேல இருக்கு. ரொம்ப பெருசா இருக்காது. அது இதழ் மாதிரி, இதழ் மாதிரி விரியுது. பின்னாடி கல்லு விழுந்துச்சாடி. எதுவும் வீட்டுல நான் தாண்டி விழுவோம் போது. எப்படி தொடணும்? கடிப்பானா? அடிக்கலாம் மாட்டேன். எப்படி கைவிட ஏண்டா பட்டு அண்ணு பட்டு சரி 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 தண்ணி குச்சா தண்ணி குச்சா தண்ணி குச்சா போடி லூசு இல்ல தண்ணி குச்சா தனியா சுத்தி எங்கேயும் மேலிடுற 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 இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வீடா சல்லா சல்லா குட்டி மாறிதா? இதுதான் கேள்வி மாதிரி பேசுறேன். வாய்ஸ் கேட்க பகுதி பேசிக்காரு. எங்க போன கூட நான் அப்பதான் கொஞ்சம் நிற்பேன். அது என் கூடயே வந்து உட்காந்துருக்கும். அல்லக்கா பர்ற ஆகுதுரா? ஆ நீ வெல்லவா இவன் ஜெகன் எடுக்கிறது பாரு, இவ்ளோ பெருசா ஒயிட்ட பாரு திவ்யா. வாவ் மாடி இப்படிதான் நல்லா ஏமாத்துறாங்களா? இதுல கை வைக்கிறேன். அதுல நிறைய மீன் இருக்கு பாத்து. இல்ல இல்ல பொறுமை. கலக்கறான்டா தண்ணி. இவன் கடிப்பானா? கடிக்காது கடிக்காது வீவி. எதுவுமே சரிடு, நான் செட் பண்ணிடுறேன். ஓ அழகா இருக்கு. ஏ இது அப்படியே செம்பருத்தியோட இதில் இருக்கும். பெருசா இருக்கு. போட்டோல பாக்குறதுக்கு அது செம்பருத்தியோட இதில் இருக்கு. அப்படி போய் கைவிட தெரியல. அந்த பக்கம் இல்லை. சுற்றுதும் இதெல்லாம் ஏன்டா இப்படி பிரிச்சு பிரிச்சு விடுறீங்க? ஒரே பத்தில ஒண்ணா விட்டா பாப்பாக்கு பூவா போட்டிருக்கியாடா? திவ்யாவோட வளைவு ஒண்ணு திருப்ப அந்த பவுல் எடா பாத்து. ஏன் பவுல் தானே? பொறுமையா எடு. என்னடா ஒயிட்ட குடுத்துட்ட?
அது ஒயிட் சாமியா இருக்கு. ஆஹா, அக்காக அந்த ரெண்டு குட்டி தான் ஒயிலட் கலர். அவளுக்கு கை விடுறா எப்ப மாதிரி மாதிரி இவ்வளவு அழுக்க எடுக்கிறாடி. நினைக்கிறேன்